தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. இப்போ நாம் செய்திகள்லாம் படிச்சிருப்போம். சில நபர்கள், ஐ மீன் எழுத்தாளர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லை தீவிரவாதிகளாக கூட இருக்கலாம், அவங்கெல்லாம் சில நாடுகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு தடை வந்து விதிச்சிருப்பாங்க. சிம்பிளாக பார்த்திங்கன்னா விசா வந்து மறுக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த நாட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு செயல். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நடந்தது. ஒன்று நாடு ரெண்டு நாடு அப்படிலாம் கிடையாதுங்க, சுமார் 25 நாடுகள் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே இவர் வரவே கூடாது, வந்தாருன்னா தேவையில்லாத அரசியல் மாற்றம் வரும், அரசியல் மாற்றம் மட்டும் இல்லை மத மாற்றமே நடந்தாலும் நடக்கும், இவர் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனாக மாறுவார் அப்படின்னு பயந்து 25 நாடுகளுக்கு மேற் சுமார் வந்து இவரை வந்து தடை விதிச்சிருந்தாங்க இந்த நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பேச போகிறோம். தீவிரவாதியான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், பேச்சாளர்னு சொல்லலாம், ஒரு பேராசிரியர். ஆமாம், இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்த ஒருத்தர். சுமார் 650 புத்தகங்களுக்கு மேலே இவர் வந்து எழுதியிருக்கார். இவர் வந்து ஒரு மாடர்ன் மத போதகர் அப்படின்னு நாம் வந்து இவருக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்து தரலாம். இவர் வந்து இப்போது இல்லை, இவர் இறந்து சுமார் 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆனாலும் இவருடைய தாக்கம், இவர் எப்படி இறந்தார் அப்படின்னு இன்றளவும் பார்த்திங்கன்னா ஒரு மாயமாக தான் இருக்குது. நாமெல்லாம் சொல்லுவோம் உலக வல்லரசு அமெரிக்கா அப்படின்னா, அப்பேற்பட்ட உலக வல்லரசான அமெரிக்காவே இவரை பார்த்து பயந்துச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா இவரை வந்து கொல்லணும் அப்படின்னு ஸ்லோ பாய்சன் இவருக்கு கொடுத்தாங்க அமெரிக்காவில். அதுதான் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக இருந்துச்சு. அமெரிக்காவுக்குள்ளே இவர் வரவே கூடாது அப்படின்னு இவரை வந்து அடித்து துரத்துனாங்க. ஏன்னா இவர் வந்து தனக்குன்னு ஒரு நாட்டையே உருவாக்குனார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். நான் ரொம்ப அதிகமாக பில்டப்லாம் கொடுக்க விரும்பலை. நாம் இந்த காணொலியில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷோ அவர்களை பற்றி பேச போகிறோம். ஸோ ஓஷோனால் நிறைய பேருக்கு இங்கே தெரியாது, ரஜினீஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும். ரஜினீஸ் புரத்தினுடைய ஒரு தலைவர், சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு தலைவர்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ரஜினீஸ் சந்திரமோகன் அவரை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பேச போகிறோம். ஸோ கால்டு ரோஷ் ஓஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே ஒரு மாடர்ன் ரெவல்யூஷனிஸ்ட் அப்படின்னு நாம் வந்து இவருக்கு வந்து பட்டம் கொடுக்கலாம். இவர் வந்து 1931 டிசம்பர் 11 வந்து மத்திய பிரதேசத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ரொம்பவே ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தார்னு சொல்லுவாங்க. தந்தை அவர்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைலில் தான் ஒர்க் பண்ணார், ஐ மீன் ஒரு டெய்லராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு புத்திசாலித்தனமான ஒரு நபர், அதனால் அதிகமான படித்தவர். படிச்சுட்டு இவர் வந்து ஒரு கல்லூரியில் வந்து பேராசிரியராக வேலை பார்த்தாராம். சுமார் 9 ஒரு 10 வருஷம் வந்து இவர் பேராசிரியராக வேலை பார்த்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கப்புறம் இவர் தன்னுடைய போதனைகளை வெளியில் சொல்ல ஆரம்பித்தாராம். ஸோ ரொம்பவே ஒரு பிஸியான ஷெடியூலில் வந்து இவருக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் படித்த காலத்திலே இவர் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு மெடலிஸ்ட். ஸோ ரொம்பவே புத்திசாலியான ஒரு நபர். நாம எல்லாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக சொல்லணும்னா நித்யானந்தா அவர்கள், ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பற்றிலாம் நிறைய கான்ட்ரவர்ஷியலான திங்ஸ்லாம் வரும். ஏன்னா இவங்க வந்து தங்களுக்குன்னு ஒரு நாட்டையே உருவாக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நித்யானந்தா அவர்கள் வந்து கைலாசாங்கரப்படி அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கிட்டார். இவர் பார்த்திங்கன்னா சத்குரு அவர்கள் பார்த்திங்கன்னா சத்குரு அவர்கள் வந்து தனக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஏரியாவே இவருக்குன்னு என்க்ரோச் பண்ணியிருக்காரு, ஆக்கிரமிப்புலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சைகள் வந்து அவருங்க மேலாம் இருக்குது. பட் இவங்க எல்லாரையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஓஷோ அவர்களை சுற்றி தான் பல சர்ச்சைகள் வந்து இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் குறிப்பாக இவரை வந்து ஹிந்து மதத்துலேயோ இஸ்லாம்லேயோ கிறிஸ்டியானிட்டிலேயோ இவரை வந்து டார்கெட் பண்ணலை, எல்லா மதமும் சேர்ந்து தான் இவங்களை வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து அதிகமாக பேசப்பட்டது இவரை பற்றி தான். என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இயேசுநாதர், ஐ மீன் ஜீசஸ் அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு மதத்தை உருவாக்குனாரோ, இவரை விட்டால் நிச்சயமாக இவர் பின்னாடி ஒரு கூட்டம் வரும், இவர் தனக்குன்னு ஒரு பெரிய மதத்தையே உருவாக்கிடுவார், அந்த மதம் தான் உலகத்தையே ஆளும் அப்படின்னு அந்த காலத்தில் பேசப்பட்டது. அதனால தான் அமெரிக்காவில் இவர் உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு அடித்து துரத்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பில் இவர் உள்ளேயே வரக்கூடாது, இவர் வந்தார்னா கிறிஸ்டியானிட்டி ஆட்டம் கண்டுடும் அப்படின்னு பேசப்பட்டது. இஸ்லாமில் இவருக்கு வந்து உள்ளேயே வரக்கூடாதுன்னு அப்படின்னு இஸ்லாமிய நாடுகளும் சொல்லப்பட்டது. இவருடைய தாய்நாடான இந்தியாவில் கூட இவருக்கு எதிரான பல சக்திகள் வந்து வேலை செஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் சொன்ன அடிப்படை விஷயங்கள் இது. அப்படி என்ன அடிப்படை விஷயங்கள் சொன்னார்னா, அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவரை உடைச்சார் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பிரம்மச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பர்ஃபெக்ட் பேச்சுலர் தான் அந்த மதத்தினுடைய ஒரு போதகராக இருப்பார், உயர்ந்த நிலையில் அவர் தான் இருப்பார். குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் போப்லாம் சொல்லலாம். போப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பேச்சுலர், எலிஜிபிள் பேச்சுலர், ஒரு வேர்ஜினிட்டி இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இஸ்லாத்து ஹிந்துவிசம்லேயும் அப்படி தான், சாமியர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இவர் சொன்னது அப்படி கிடையாது, முற்றிலும் வேறு. இவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு மதத்தை பரப்புறதுக்கு பிரம்மச்சாரி முக்கியம் கிடையாது, பிரம்மச்சாரி அப்படிங்கிறவங்க இவங்களே உருவாக்கிக்கிட்டவங்க, ஐ மீன் மதத்தில் இருக்கிறவங்களே உருவாக்கிக்கிட்டவங்க. பிரம்மச்சாரி அப்படிங்கிறவங்க உயர்ந்த நிலையில் இருக்காங்களே, அவங்க வந்து வர்ஜினாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஐ மீன் அவங்களும் ஒரு சராசரி ஒரு நபராக இருக்கலாம், ஆண்டு அனுபவிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு இவர் வந்து சொன்னார்.
என்னென்னா, லைஃப்பில் ஆண்டு அனுபவிச்சனால மட்டும்தான், ஐ மீன் எல்லாத்தையுமே அனுபவிச்சனால ஒருத்தவன் தான் என்ன பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு இவர் சொன்னவர். இப்போவும் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடர்ன் ஃபிலாசபிஸ் நிறைய ஓஷோ அவர்கள் சொன்னதுனால தான் இது வந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சாமியார்கள், கார்ப்பரேட் சாமியார்கள் எல்லாருக்குமே இவர் தான் ஒரு உயர்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நம்ம பழைய விஷயங்களை பார்த்துருப்போம், நான் சத்குரு அவர்களை வந்து அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ சத்குரு அவர்களுடைய ஃபிலாசபி, ஐ மீன் அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் ஓஷோ அவர்கள் சொன்னதாக சொல்லக்கூடிய புத்தகங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாகவே இருக்கும். ஓஷோ அவர்கள் 650 புத்தகங்களுக்கு மேலே எழுதிய ஒரு நபருங்க. இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய 25 மொழிகளில் இவர் எழுதின புத்தகங்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்பவே புத்திசாலினா ஓஷோ அவர்களை சொல்லலாம். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வாழ்வியல் பிரச்சனைகளை வந்து இவர் சொல்லுவார். ஏன்னா இவர் வந்து தத்துவவியல் வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நபர், ஐ மீன் ஃபிலாசபி நிறையா சொல்லுவார். ஸோ அதனால தான் இப்போவும் ஓஷோ அவர்கள் பேசக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெய்சிலிருந்து போயிடுவீங்க. இந்த காலகட்டங்களில் ஓஷோ மட்டும் இருந்தார்னா, ஐ மீன் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஓஷோ மட்டும் இருந்தார்னா நிச்சயமாக சொல்கிறேன், குறைந்தபட்சம் 100 கோடி தொண்டர்கள் வந்து ஓஷோ அவர்களுக்கு இருப்பாங்க உலகம் முழுக்க. ஏன்னா அப்போவே பார்த்திங்கன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடியே இவருக்கு வந்து உலகம் முழுக்க பரவலான ஒரு தொண்டர் படை வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, பிரம்மச்சரியத்தை இவர் உடைச்சார். அதற்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள். ஸோ கடவுள் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நபராக தான் சொல்லுவாங்க. நீங்கள் இஸ்லாமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இல்லை ஹிந்து மதமாக இருக்கட்டும், புத்த மதமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கடவுள் அப்படிங்கிறவங்க ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து இவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, கடவுள் அப்படிங்கிறது ஒரு நிலை, சரிங்களா, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட்டு, அந்த நிலையை அடையணுமே தவிர அது ஒரு மனிதன் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து செய்யக்கூடிய நல்லதாக இருக்கட்டும் இல்லை கெட்டதாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் மேலே இன்னொரு மனுஷன் மேலே இவன் வந்து பின் பாயிண்ட் பண்ணுறான், ஐ மீன் இன்னொரு மனுஷன் மேலே இவன் ஏற்றி விட்டுறான், அந்த மனுஷனை வந்து இவனை உருவாக்கிக்கிட்டான், அந்த மனுஷனுக்கு பேர் தான் கடவுள்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஓஷோ அவர்கள் சொல்லுவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரை பார்த்திங்கன்னா ரொம்ப செக்ஸாலஜி பற்றி அதிகமாக பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது, இவர் அதை பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ இவர் எழுதின அந்த 650 புத்தகங்களுக்கு மேலே இவர் எழுதியிருக்கார் இல்லையா, அதில் அதை பற்றியும் இவர் எழுதியிருக்கார். ஸோ இவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது. அதனால தான் இவர் வந்து இப்போவும் மாடர்ன் டே ஃபிலாசபர் அப்படின்னு பல்வேறு தரப்பில் மக்கள் வந்து சொல்லுவாங்க. சரி, இவருக்கு ஸ்லோ பாய்சன் வைக்கிற அளவுக்கு அமெரிக்காவில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதான் விஷயங்க. இவர் வந்து ஒரு தனியாக ஒரு நாட்டை உருவாக்கினார்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நாடு வேறு எங்கேயுமே இல்லை, இது வந்து ஆரகானில் இருந்துச்சு, ஐ மீன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருந்த ஒரு பகுதி. அந்த ஆரகான் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து ரொம்பவே தரிசு நிலம், அதாவது எதுக்குமே உதவாத ஒரு பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியை தான் இவருக்காக இவர் தொண்டர்கள் வந்து, ஐ மீன் இவருடைய சீடர்கள் வந்து வாங்கி கொடுத்தாங்க. சுமார் 64,000 ஏக்கர், சரிங்களா, 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லை, 64,000 ஏக்கர். ஸோ அந்த 64,000 ஏக்கரில் இவருக்குன்னு ஒரு இடத்த வாங்கி அந்த நாட்டையே இவங்க வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு வந்து ரஜினீஸ்புரம் அப்படின்னு அவங்களே பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா இவருடைய பேர் வந்து ரஜினீஷ் சந்திரமோகன். ஸோ அதுலேருந்து அந்த ரஜினீஸ் அப்படின்னு இவர் வந்து பிரபலமாக சொல்லுவாங்க. அதற்கப்புறம் இவரை வந்து ஓஷோன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க, சரிங்களா. ஸோ ரஜினீஸ்புரம் அப்படின்னு ஒரு நாட்டையே இவர் வந்து உருவாக்குனார். இவர் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன்னா, இப்போ வந்து நமக்கு தெரியும் ரோல்ஸ் ராய்ஸ் கார். ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அந்தளவுக்கு கூட பார்க்கப்படுது, ரொம்ப ஒரு கெத்தான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருந்தா, அப்போ ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இப்போ வச்சுருந்தாலே ரொம்ப கெத்துனா, 1985லாம் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய கெத்தான ஒரு விஷயம். இவர்கிட்ட இருந்தது ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடையாது, 93 ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ புரியுதுங்களா, ஸோ 93 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து இவர்கிட்ட இருந்துச்சுன்னா அப்போது இவரோட அந்த கெத்து எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஏஏ, எஃபிஐ எல்லாமே இன்டெலிஜென்ஸும் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணாங்க, வாட்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் கூட இருந்த சில ஆட்களை, ஐ மீன் இவருடைய சீடர்களையே பயன்படுத்தி இவருக்கு வந்து ஃபுட்டில் ஐ மீன் ஸ்லோ பாய்சன் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இவருக்கு தெரிஞ்சு இவர் வந்து நாடு கடத்தப்பட்டார், ஐ மீன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இவரே வெளியில் வந்தார் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இவரை சுற்றி நிறைய மிஸ்ட்ரியல் ஸ்டோரிஸ் வந்து நிறைய இருக்குது, அதை பற்றி நாம் தேவைப்பட்ட இன்னொரு காணொலியில் கூட நாம் வந்து பேசலாம். சரி, இவர் எப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு வாத்தியராக இருந்து இந்த அளவுக்கு மாறினார் இல்லையா, இவர் எப்போ இந்த மாதிரி ஒரு என்லைட்மெண்ட் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் என்லைட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இவர் ஒரு காணொலி பேசியிருக்காரு, மன்னிக்கணும், இவர் வந்து ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு, அதை பற்றி நான் ஒரு காணொலி கூட பேசியிருக்கேன், என்லைட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது, அந்த என்லைட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் மேபி அடுத்து வர்ற வீடியோவாக நான் அது வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி பிரம்மச்சரியம்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு
ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்குது. ஸோ பிரம்மச்சரியம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ரைட்டு. ஸோ இவர் வந்து 1953 வருஷம் மார்ச் மாதம் வந்து இவர் என்லைட்மெண்ட் ஆனார். ஐ மீன் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஞானம் கிடச்சதா இவர் வந்து அறிவித்தார். ஸோ 1953 வருஷத்தில் சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 23-24 வயசில் வந்து இவருக்கு வந்து ஞானம் கிடச்சது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ ரொம்பவே சின்ன வயசுலேயே வந்து இவர் அதிகமான போதனைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்ல ஆரம்பித்தார். ஸோ ஒரு அந்த காலத்து சாமியார் மாதிரி இல்லாமல் இந்த காலத்து சாமியார் மாதிரியும் இல்லாமல் இவர் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு 20,000 சீடர்கள் வந்து எப்போவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 20,000 சீடர்கள் வந்து 1985 வருஷம் அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயமாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே முடியாது. ஸோ இவர் வந்து காலேஜில் வேலை பார்த்தவர், கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா 1970-74 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பகவான் அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டாங்க. ஏன்னா பகவான் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கடவுள். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிச்சயமாக ஒரு மதத்தை தோற்றுவிக்கிறதுக்கான வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது. இவரை விட்டாங்கன்னா இவர் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மதத்தை உருவாக்கிடுவார். பிற்காலத்தில் அந்த மதம் தான் உலகத்தை ஆளும் அப்படின்னு இவரை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் இவரை வந்து ஒதுக்கியே வச்சாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியலான திங்ஸ் வந்து இன்றளவும் வந்து இருக்குது. இவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை இப்போவும் நிறைய பேர் வந்து ஆத்தர்ஸ் வந்து எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. ஐ மீன் மிஸ்ட்ரி பிஹைண்ட் த டெத் ஆஃப் ஓஷோ அப்படின்னு இப்போவும் வந்து எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நாம் இங்கே பேசணும். அமெரிக்காவில் இவருக்கு எதிராக 35 கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க சரிங்களா. ஏன்னா இவரை பற்றி சொன்னால் அமெரிக்காவை பற்றி நம்ம சொல்லித்தான் ஆகணும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அப்போ இருந்த அமெரிக்க அதிபரே இவரை பார்த்து பயப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அடுத்து யார் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக வருவாருன்ற அளவுக்கு கூட இவர் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்துடுவார். அதனால் இவரை வந்து நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கேருந்த உளவுத்துறை வந்து அப்போ அங்கே சொன்னாங்களாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனாக, ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பர்சனாக வந்து இவர் வந்து மாறினார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இவர் அமெரிக்காவில் இருந்தார். 1985 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவர் அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்தார். ஸோ இந்தியாவில் வந்தார். இந்தியாவிலையும் இவருக்கு வந்து அதிகமான நெருக்கடிகள் வந்து கொடுக்கப்பட்டது. இவர் வந்து ஒரு வீட்டு காவலில் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இவர் என்ன பண்ணார், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இவர் வந்து நேபாளுக்கு போனார். நேபாளையும் இவருக்கு வந்து தங்க விடலை. ஸோ நேபாளிலேருந்து கிரீஸ் போனதாக சொல்லுவாங்க, கிரீஸ்லேருந்து மறுபடியும் போர்ட்டுகல், ஸோ போர்ட்டுகல்லையும் விடலை. அதுக்கப்புறம் ஜமைக்காவுக்கு போனதாக சொல்லுவாங்க, ஜமைக்காலேருந்து உருகுவேக்கு போனதாக சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் 25 நாடுகளுக்கு வந்து இவர் போனாராம். ஆனால் எந்த ஒரு நாட்டிலையுமே இவர் வந்து தங்கவே விடலை. ஏன்னா எல்லா நாடுகளுக்குமே ஒரு பயம் சரிங்களா. ஏன்னா விட்டால் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியை உருவாகிடுவார் அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ரிஃபார்மர், ஐ மீன் பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்கிறவங்க, இல்லை சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறவங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்களோட கோல் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரிஃபர்மேஷனில் வந்துடும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மாற்றத்துக்களை கொண்டு வந்து அவங்க முடிச்சிருவாங்க. அதனால தான் இவரை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்தாங்க, எங்கே நாளைக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்துருவாரோ, இல்லைனா ஒரு மிகப்பெரிய ஒரு மத சக்தியாக மத தலைவராக உருவெடுத்துருவாரோ. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போப் எப்படி இப்போ ஒரு கிறிஸ்டியானிட்டியில் பெரிய ஆளாக பார்க்கப்படுறாங்க, அதே மாதிரி இவர் நாளைக்கு ஒரு பெரிய சக்தியாக வந்து உருவெடுத்துடலாம். அதனால் பார்த்திங்கன்னா இவரை வந்து எல்லா நாடுகளையுமே வந்து ஒதுக்கி வச்சாங்க. ஈவன் இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாமியாருக்கும் இவர் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இவர் சொன்ன அந்த பிரம்மச்சரிய கருத்து, அதற்கப்புறம் கடவுள் பத்திரம், இவருடைய சில நிலைகள். ஆனால் இவர் சொல்லக்கூடிய பல நிலைகள் பலதரப்பட்ட மக்களாலும் இன்றளவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் இவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா எப்போவுமே யார் வளர்ந்தாலும் பார்த்திங்கன்னா சில குழுக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த குழுக்கள் வந்து சில பேர் வந்து எப்போவுமே எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி, இவர் வந்து 1987 வருஷம் மறுபடியும் இவர் வந்து இந்தியாவில் இருந்தார். இந்தியாவுக்கு வந்தவர் சில வேலைகளை பார்த்துட்டு இருந்தார். குறிப்பாக பார்த்திங்கன்னா மக்களை பார்க்காது, மக்களை பார்த்தாலும் அதிகமாக பேசாமல் இருந்தாராம். ஏன்னா மௌன விரதம் வந்து அதிகமாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா மெடிடேஷன். ஸோ தியான நிலையில் ஒரு புதுமையை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து காயகல்பம்லாம் சொல்கிறோம் இல்லையா, காயகல்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷுவல் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியான சில விஷயங்கள் தான் இவர் வந்து அப்பவும் சொன்னார். ஸோ செக்ஷுவல் எனர்ஜியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப ஒரு வைட்டலான எனர்ஜி, அதை வந்து நாம் அற்புதமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கருத்துக்களை வந்து இவர் அப்போவே சொன்னார். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து இன்றளவும் வந்து போற்றப்படுது. எனக்கும் அவர் சொன்ன நிறைய கருத்துக்கள் வந்து இப்போவும் பிடிக்கும். ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் ஓஷோ அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் வந்து நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இவர் வந்து
எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றளவும் இவருடைய இறப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்குங்க. எப்படி இறந்தார் அப்படின்னு பல பேருக்கு தெரியல. இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்தார்னு சொல்லுவாங்க, இல்லை இவர் வந்து விஷம் வைத்ததுனால தான் இவர் வந்து இறந்து போனார், அப்போ அமெரிக்காவில் இவருக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்தாங்களே அதனால தான் இவர் வந்து இறந்து போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. 1990 ஜனவரி மாதம் இவர் வந்து இயற்கை எழுதினார் அப்படின்றது வரலாறு. ஸோ இவர் என்னதான் இறந்தாலும் சரி, இவருடைய புகழ் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஸோ வழக்கம் போல் நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்னொரு காணொலியில் தொடர்ந்து பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.